بسم الله والصلاة والسلام على رسول الله ما بعد ஜகாத் யாருக்கு தர வேண்டும் என்று ஒரு கேள்வி வந்திருக்கிறது. அல்லாஹ் திருமறையிலே 8 பிரிவினருக்கு ஜகாத் கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். அந்த 8 பிரிவினர் பெருமானாருடைய காலத்திலே 8 சாராருமே இருந்தார்கள். முதலாவது பிரிவு லில் ஃபுகரா ஒல் மசாக்கீன். ஃபுகரா என்றாலும் மசாக்கீன் என்றாலும் தமிழில் ஏழைகள் என்று தான் அதை நாம் மொழிபெயர்க்க முடியும். ஆனாலும் கூட சட்ட மேதைகளுக்கு மத்தியிலே ஃபுகராக்கள் மிஸ்கீன்கள்னால் யார் அப்படிங்கிறதுல விளக்கத்தில் சற்று வேறுபாடு இருக்குது. மொத்தத்தில் அந்த இரண்டு சாராருமே வறுமையில் இருப்பவர்கள். ஃபுகராக்களும் சரி மிஸ்கீன்களும் சரி வறுமையில் இருப்பவர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய மூன்றாவது பிரிவு ஜகாத் யாருக்கு தரணும்னா, ஜகாத்துக்காக வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள். இப்போ ஜகாத் ஒரு பைத்துல் மால் இருந்து ஜகாத் வசூலிப்பதற்கும் விநியோகிப்பதற்கும் ஊழியர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஜகாத்து பணமே சம்பளமாக தரப்படும். நான்காவது அல்லாஹ் சொல்லக்கூடிய பிரிவு யாருன்னு சொன்னால், புதிதாக இஸ்லாத்தை ஏற்கவிருக்கக்கூடிய முஸ்லீம்கள், ஏற்று வந்திருக்கக்கூடிய முஸ்லீம்கள். புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு ஜகாத்தை கொடுக்கலாம், அவங்களுக்கு முஅல்லஃபத்து குலூபுஹும். ஐந்தாவது, அடிமைகளை விடுதலை செய்வதற்காக ஜகாத்தை கொடுக்கறது, கடனாளிகளுக்கு கொடுக்கறது, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய முஜாஹிதீன்களுக்கு கொடுக்கறது, பயணத்தில் வழிப்போக்கராக தன்னுடைய செல்வத்தை இழந்து நிற்பவருக்கு கொடுப்பது. இப்படி 8 பிரிவு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்போ நம்ம தற்காலத்தில் பார்த்தோன்னு சொன்னால், ஜகாத்துக்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறது வறுமையில் இருக்கக்கூடிய ஏழைகள். இவங்க தான் வந்து தற்காலத்தில் ஜகாத்து கொடுக்க வாங்கக்கூடிய தகுதியுள்ளவர்கள் அப்படிங்கிறது. ஏழை அப்படிங்கிறதுக்கு மார்க்கத்தில் ஒரு அளவுகோல் இருக்குது. ஏழை என்பதற்கும் செல்வம் என்பதற்கும் மார்க்கத்தில் ஒரு அளவுகோல். இப்போ அந்த அடிப்படையில் வந்து யார் ஏழை அப்படிங்கிறதுலையும் இமாம்களிடையே பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை ஏழை அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனிடத்தில் 612 கிராம் வெள்ளியினுடைய அளவிற்கு பணமாகவோ பொருளாகவோ எதுவுமே கையில் வந்து கிடையாது. 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்புங்கிறது ஒரு 25,000 30,000 இந்த அளவுக்குள்ள பணமும் ஒருத்தர் கையில் இல்லை. தேவைக்கு அதிகமான பொருள், தேவைக்கு அதிகமான வீடு அல்லது வாங்கி போட்டிருக்கிற நிலங்கள் இவை எதுவுமே ஒரு ஆள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் தான் ஏழை. இவற்றில் ஏதாவது ஒன்று ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அவரை பொறுத்த வரைக்கும் பணக்காரர். இதுதான் மார்க்க ஹனஃபி மதுஹபில் ஏழ்மைக்கு தரப்பட்டிருக்கிற விளக்கம். அப்போ ஜகாத் யாருக்கு தரப்படணும்னு சொன்னால், ஒரு 25,000 ரூபா மதிப்பு உள்ள ஒரு பணம் கூட அல்லது அவர் கையில் 25,000 ரூபா மதிப்புள்ள தேவைக்கு அதிகமான பொருள்கள், 25,000 ரூபா மதிப்புள்ள ஒரு நிலம் கூட கிடையாது, அந்த மாதிரியாக உள்ளவர்கள் தான் ஜகாத் வாங்க தகுதியானவர்கள். இந்த அளவுகோலை நாம் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய பேர் ஜகாத் வாங்க வரக்கூடியவங்க இந்த அடிப்படையில் இந்த அளவுகோலில் வருவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது ஹனஃபி மதுஹபில் உள்ள ஒரு சட்டம். மற்ற இமாம்களிடத்தில் ஜகாத் யாருக்கு தரலான்னு சொன்னால், ஒரு மனிதன் எவ்வளோ காலம் வாழ்வானோ, சுமார் ஒரு 62-63 வருஷம் வாழ்கிறான்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கை முழுவதும் தேவையை கழிப்பதற்குரிய செல்வம் சொத்து இது எதுவுமே இல்லைன்னு சொன்னால் அவன் ஏழை, அவனுக்கு வந்து ஜகாத்து கொடுக்கலாம். இது மற்ற மதுஹபுகளுடைய விளக்கமாக இருக்கிறது. ஆக இந்த உலமாக்களிடத்தில் யாருக்கு ஜகாத்து தரணும் அப்படிங்கிற சட்டத்தை வந்து கேட்டு நம்ம ஜகாத்து கொடுத்தோம்னு சொன்னால் அது பயனுள்ளதாக இருக்கும். அல்லாஹ் தராவீஹுடைய தொழுகையில் ஓதப்படக்கூடிய இந்த தஸ்பீஹ் எப்படி வந்தது அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க. அதாவது தராவீஹில் 4 ரக்காத்துக்கு ஒரு முறை பள்ளிவாசல்களில் ஓதப்படக்கூடியதற்கு தஸ்பீஹ்னு சொல்கிறோம். அசல்ல அதை தஸ்பீஹ் என்று கூட சொல்ல முடியாது. தஸ்பீஹ்னா அல்லாஹ்வை புகழ்கிறது, அல்லாஹ்வை துதிக்கிறது தான் தஸ்பீஹ். ஆனால் தராவீஹில் ஓதப்படக்கூடியதில் அல்லாஹ்வை துதிக்கிறது மட்டும் கிடையாது, அதில் ஹலீஃபாக்களுடைய பெயர்களும் சேர்ந்து என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. எனவே அதை தஸ்பீஹ் என்று சொல்வதற்கு இல்லை, அதில் வேறு ஹலீஃபாக்களுடைய பெயர்களும் இடம்பெறுகிற காரணத்தினாலே. இரண்டாவது, இது எந்த காலத்தில் வந்தது என்பது நமக்கு தெரியாது. மொத்தத்தில் வந்து இது சஹாபாக்கள் காலத்திலோ தாபீன்கள் காலத்திலோ சிறந்த மக்கள் வாழ்ந்த காலத்திலோ நடைமுறையில் இல்லாத ஒன்று.
இதில் வந்து ஹஜ்ரத் அலியை புகழும்போது ஷியாக்கள் புகழ்வது மாதிரி இமாமுல் மஷாரிகி வல் மகாரிபி, கிழக்குகள் மேற்குகளுக்கெல்லாம் தலைவர் என்று ஹஜ்ரத் அலியை புகழப்படுது. அலி ரதியல்லான் அவர்களை ஷியாக்கள் தான் கிழக்குகள் மேற்குகளுக்கு தலைவர் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும்போது ரப்புல் மஷாரிகி வல் மகாரிபி என்று சொல்கிறான். இந்த ரப்புங்கிற வார்த்தை எடுத்துட்டு ஷியாக்கள் சேர்த்த வார்த்தை இமாமுங்கிற வார்த்தை. இந்த சொல்லில் வந்து பலவிதமான கருத்து பிழைகளும் இருக்கிறது. எனவே இதில் ஓதப்படக்கூடிய இந்த வார்த்தைகள் வந்து தவறான வார்த்தைகளாகும். எனவே நடைமுறையில் இருக்கிற இந்த தஸ்பீஹ் என்று சொல்லப்படக்கூடியது ஒரு பிதாத்தான ஒரு அமலே தவிர அது சுன்னத்தல்ல. வல்லாஹு அஅலம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அட்டாச் பாத்ரூமில் ஒது செய்யலாமா என்று கேட்டிருக்கிறார். தாராளமாக ஒது செய்யலாம். காரணம், இன்றைக்கு நம்முடைய டாய்லெட்டுடைய முறைகளில் அசுத்தங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை, தண்ணீர் ஊற்றியதுமே அது மறைந்து விடுகிறது. எனவே இந்த பாத்ரூம்களில் உது செய்வது என்பது மக்ரூஹ் அல்ல, தாராளமாக உது செய்யலாம். ஆனாலும் கூட உது செய்கிற இடத்திற்கும் நாம் எங்கு மலஜலம் கழிக்கிறோமோ அதற்கு மத்தியில் கொஞ்சம் இடம் இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருப்பதாக பார்த்துக்கொள்வது நல்லது. வல்லாஹு அஅலம். ஹனஃபி மதுஹபின்படி பெண்களுக்கு தராவி தொழுகை ஜமாத்தாக தொழலாமா? பருவமடையாத சிறுவர் பெண்களுக்கு தொழ வைக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. ஹனஃபி மதுஹபில் தராவி தொழுகை பெண்களுக்கு ஜமாத்தாக தொழுவது அப்படிங்கிறது அவ்வளோ சிறப்பானதாக சொல்லப்படலை. மற்ற மதுஹபுகளில், குறிப்பாக ஷாஃபி மதுஹபில் அனுமதி இருக்குது, பெண்கள் ஜமாத்தாக தராவி தொழுகை தொழலாம். அதே மாதிரி ஷாஃபி மதுஹபில் பருவமடையாத சிறுவர்களும் தராவி தொழுகையில் இமாமாக இருக்கலாம். இதெல்லாம் அங்கே அனுமதி இருக்குது. ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தனியாக தொழுவதுதான் சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் கூட தற்காலத்தில் பெண்கள் குர்ஆனை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படணும். பெண்கள் அறவே குர்ஆன் ஓதுறதில்லை, குர்ஆனை கேட்குற வாய்ப்பும் கிடையாது. இது போன்ற காரணங்களால் தான் பெண்களிடத்தில் பலவிதமான சீர்கேடுகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பெண்களும் ஒரு 30 ஜுஸுவை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் என்ற நோக்கத்தில் சமீப காலங்களில் பெண்களுக்கும் தராவீஹ் வந்து ஜமாத்தாக ஏற்படுத்தப்படுது. சில நேரங்களில் சில மக்ரூஹான விஷயங்கள் கூட கால சூழ்நிலைகளை கருதி, சில நன்மைகளை கருதி, அதில் நாம் வந்து சில நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வது தவறில்லை என்ற அடிப்படையில் இக்கால சூழ்நிலையில் பெண்களுக்கும் ஒரு ஆணை கேட்குற ஒரு வாய்ப்பு என்ற அடிப்படையில் ஜமாத்தாக தொழுது கொள்வதில் தவறில்லை. ஜக்காத்து பணத்தை நம்மிடம் வேலை செய்யக்கூடியவர்களுடைய கடனை அடைப்பதற்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. கடனை என்று இல்லை, வேலை பார்க்குறவங்க ஏழையாக இருந்தால் கூட கொடுக்கலாமா என்று கூட இந்த கேள்வியை வச்சுக்கலாம். மொத்தத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாமா என்பதுதான் கேள்வி. அவர்கள் ஜக்காத் வாங்க தகுதியானவர்களாக இருந்தால் நம்மிடம் வேலை பார்ப்பவர்களுக்கும் ஜக்காத்தை கொடுக்கலாம். ஆனால் கண்டிஷன் என்னன்னு சொன்னால், அந்த ஜக்காத்தை நாம் கொடுத்ததுனால அதனுடைய ஒரு பலனாக அவர்கிட்டிருந்து எதையும் நாம் எதிர்பார்க்கக்கூடாது. அந்த கொடுத்த ஜக்காத்தை வந்து போனஸாக அல்லது சம்பளத்தின் ஒரு பகுதியாக அதை ஆக்கிறது, அல்லது அவருக்கு ஜக்காத்தாக கொடுத்ததற்காக வேண்டி அவர்கிட்ட அதிகமாக வேலை வாங்கிறது, வருஷந்தோறும் அவனுக்கு நான் ஜக்காத்து கொடுக்குறேன், இது மாதிரியான செயல்பாடுகள் இருக்கவே கூடாது. எப்படி ஒரு அந்நியருக்கு நாம் ஜக்காத்து கொடுத்து முடித்து விட்டால் நமக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இருப்பதில்லையோ, அதுபோல தான் நம்மள்கிட்ட வேலைக்காரங்களாகவே இருந்தாலும் சரி, ஜக்காத்து கொடுத்த பிறகு இந்த ஜக்காத்தை வைத்து அவர்கிட்ட கூடுதலான எந்த ஒரு பலனையும் நீங்கள் எதிர்பார்த்தால் அது ஹராமாகிவிடும். இந்த மாதிரியான நோக்கங்கள் இல்லாமல் உதவி செய்கிற நோக்கத்தில் வேலைக்காரங்களுக்கு தாராளமாக ஜக்காத்தை கொடுத்து உதவலாம், அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால். உள்ளாவான ரமலானுடைய மாதத்தில் வந்து சில பள்ளிகளில் வந்து ரெண்டு பாங்கு சொல்கிறாங்களே, அப்படி மாதிரி ஹதீஸில் இருக்குதான்னு கேட்டிருக்கிறாங்க. பெருமானாருடைய காலத்தில் ஃபஜ்ரு தொழுகைக்கு ரெண்டு பாங்கு இருந்துச்சு. பிலால் முதல்ல பாங்கு சொல்லுவாங்க. பிலால் பாங்கு சொல்கிறது சஹருடைய நேரத்தினுடைய ஆரம்பம், அதை குறிப்பதற்காக பிலால் பாங்கு சொல்லுவாங்க. இரண்டாவது அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்ற ஒரு சஹாபி பாங்கு சொல்லுவாங்க. அவர் பாங்கு சொல்கிறது சஹர் நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக. அதை பெருமானாரும் தோழர்கள்ட்ட அறிவிச்சிருக்கிறாங்க. பிலால் பாங்கு சொன்னால் நீங்கள் சாப்பிடுங்க, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் பாங்கு சொன்னால் சாப்பாட்டை நிறுத்திடுங்க. இதுதான் பெருமானாருடைய காலத்தில் இருந்துச்சு. இது ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் தான். இந்த ஹதீஸை கொண்டு அமல் செஞ்சால் அது ரொம்ப நல்ல அழகான வழிமுறை. இன்றைக்கி சஹர் நேரம் முடிஞ்சிட்டுங்கிறத
மோதினார்கள். மைக்கு போட்டு சொல்றதை விட சஹர் நேரம் ஆரம்பிப்பதையும் வாங்கி கொண்டு ஆரம்பிக்க வேண்டும், சஹர் நேரம் முடிந்ததையும் வாங்கி கொண்டு அறிவிக்க வேண்டும். இதுதான் பெருமானாருடைய காலத்தில் இருந்த நடைமுறை. இன்றைக்கும் மஸ்ஜிதுல் ஹராம்லேயும் மஸ்ஜிது நபவிலையும் ஃபஜ்ரில் ரெண்டு பாங்கு சொல்லப்படுது. ஒரு பாங்கு சஹர் ஆரம்பித்ததை காட்டுவதற்கு, இன்னொரு பாங்கு சஹர் முடிந்ததை காட்டுவதற்கு. இது ஹதீஸு ஆதாரபூர்வமானது தான். அல்லாஹு அலம். சஹருடைய இஃப்தாருடைய நேரத்தை பற்றி ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க. அதாவது சஹர் முடிவு அப்படிங்கிறது மார்க்கத்தில் வந்து சுபுஹு சாதிக் என்று சொல்லுவாங்க. அதாவது கிழக்கில் வந்து அடிவானம் வந்து வெளுக்கிறது, கிழக்கு வெளுத்தல் என்று சொல்லுவாங்க. அந்த கிழக்கு வெளுக்கிற நேரம்தான் ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய நேரமாக இருக்குது. அது வரைக்கும் என்ன செய்யலாம், சாப்பிடலாம், பருகலாம், எல்லாம் செய்யலாம். இந்த கிழக்கு வெளுக்கிற நேரம்ங்கிறது இப்போ யாரும் கண்ணில் பார்த்து வந்து என்ன செய்கிறதில்ல, அமல் செய்கிறது கிடையாது. இப்போ எல்லாமே ஒரு கணக்கின்படி தான், எப்போ கிழக்கு வெளுக்குது, எப்போ ஃபஜ்ருடைய நேரம் வருது அப்படிங்கிறது ஒரு கணக்கின் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டிருக்குது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, பேணுதலுக்காக ஃபஜ்ருடைய பாங்குக்கு கொஞ்சம் முன்னால் அந்த சஹரை முடித்து கொள்வது நல்லது. பாங்கு சொல்கிற வரைக்கும் சாப்பிடலாம் என்றாலுமே கூட ஃபஜ்ருடைய பாங்குக்கு முன்னாலேயே சஹரை முடித்து கொள்வது இருக்கிறது, அது மிக சிறந்ததும் பேணுதலும் ஆகும். இஃப்தார் நோன்பு திறக்கிறத பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்ததும் நோன்பு திறக்கலாம். அல்லாஹ்வா. எந்த பயணத்தில் நோன்பை விடலாம், சக்தி இருந்தாலும் நோன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பயணத்தில் நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான். பயணம் அப்படின்னு சொன்னால் நம்ம தொழுகையை சுருக்கி தொழுவதற்குரிய அந்த கால அளவு தான் பயணம்னு சொல்கிறோம். சுமார் 89 கிலோமீட்டர் பயண தொலைவு. பயணங்கிறதுக்கு என்ன பொருள்னு சொன்னால், காலையில் சஹருடைய நேரத்தில் நீங்கள் பயணியாக இருந்தால் தான் பயணத்தில் நோன்பு விடலாம். சஹர் நேரத்தில் ஊரில் இருந்தீங்கன்னு சொன்னால், அன்றைக்கி காலையில் நீங்கள் பயணம் தொடங்குவதாக இருந்தால் கூட நோன்பை விட உங்களுக்கு அனுமதி இல்லை. சஹருடைய நேரத்தில் தன்னுடைய ஊருடைய எல்லைக்கு வெளியில் யார் இருக்கிறாரோ அவர்கள் வந்து பயணியாக கருதப்படுவார்கள். அவர் பயணம் செய்த தொலைவும் 89 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குமானால் அவர் வந்து பயண நோன்பை விடலாம். ஆனாலும் கூட உடல் ஆரோக்கியமானவர்கள் நோன்பை விடுவதை விட நோன்பு வைப்பது சிறந்தது. யாருக்கு கஷ்டமாக இருக்குதோ அவங்க நோன்பு விடுறது நல்லது, யாருக்கு கஷ்டம் இல்லையோ அவங்க நோன்பு வைப்பது நல்லது. அல்லாஹ். ஜக்காத்து பணத்தை மதரசாக்களுக்கும் பள்ளிகளுக்கும் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. ஜக்காத்துடைய பணத்தை மஸ்ஜிதுக்கு அறவே கொடுக்க முடியாது, பள்ளிவாசலுக்கு அதை அறவே கொடுக்க முடியாது, ஜாயிது கிடையாது. மதரசாக்களை பொறுத்த வரைக்கும் மதரசாக்களில் கொடுக்கறதுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஏன்னு சொன்னால், ஜக்காத்துடைய பணம் வந்து ஏழை மாணவர்களுடைய உணவுக்கு மட்டும் செலவிடப்பட்டால் அது கூடும். மதரசாவுடைய கட்டிடத்திற்கோ அல்லது அங்கு பணியாற்றக்கூடியவர்களுடைய சம்பளத்திற்கோ ஜக்காத்து பணத்தை செலவழித்தால் அது ஜாயிஸ் இல்லை, அது ஹராம். அது மதரசாவில் பயிலுகிற ஏழை மாணவர்களுடைய உணவுக்காக அந்த ஜக்காத் பணத்தை செலவழித்தா அது கூடும். ஆனால் இதை பேணக்கூடிய மதரசாக்கள் ரொம்ப குறைவு தான். எந்த மதரசாவில் வந்து ஜக்காத்து பணத்தை உரிய முறையில் செலவிடுகிறார்கள் என்று தெரிகிறதோ அந்த மதரசாவுக்கு மட்டும் ஜக்காத்து பணத்தை கொடுக்கலாம். இல்லை என்று சொன்னால் நாம் மதரசாக்களுக்கும் ஜக்காத்து பணத்தை கொடுக்காமல் இருப்பது தான் சிறந்தது. அல்லாஹ்வா. ஜக்காத் ரமதான் மாதத்தில் மட்டும் கொடுக்க வேண்டுமா என்று ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார். கண்டிப்பாக அப்படி மார்க்கத்தில் எதுவும் சொல்லப்படலை. சஹாபாக்கள் காலத்திலும் ரமதானுடைய மாதத்தில் ஜக்காத் வசூலிக்கப்பட்டதற்கான எந்த ஒரு அறிகுறியும் ஆதாரமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால், ஹரத் உஸ்மான் ரதியல்லானுடைய ஆட்சி காலத்திலே ஜக்காத் வசூலிக்கிற மாதமாக முஹர்ரமுடைய மாதத்தை தான் அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்கள் என்று நாம் சரித்திர நூல்களிலே காண முடிகிறது. எனவே ஜக்காத்துக்கும் ரமதானுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜக்காத் அப்படிங்கிறது ஒரு மனிதன் எப்போது முதன் முதலாக ஜக்காத்து கடமையாகிற செல்வத்திற்கு உரிமையாளராக ஆகிறாரோ அந்த தேதி தான் அவருக்கு ஜக்காத்து கடமையாகிற தேதி. அவர் கையில் ஜக்காத்து கடமையாகிற அளவுக்குள்ள தொகை வந்து ஒரு வருடம் ஆன பிறகு அவருக்கு ஜக்காத்து கடமையாகுது. எனவே ரமதானில் கொடுக்கணுங்கிற தேவையில்லை. ரமதானில் ஜக்காத்து கொடுக்கறதுனால தான் உபரியான தர்மங்கள் குறைந்து விட்டதையும் பார்க்கிறோம். எனவே இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அல்லாஹ். அட்வான்ஸுக்கு யார் ஜக்காத்து கொடுப்பது என்றொரு கேள்வி வந்திருக்கிறது.
அதாவது இது குறித்து ஆரம்பத்திலே உலமாக்களுடைய ஃபத்வா ஒன்று என்னன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் வாடகைக்கு கடையை யார் எடுத்திருக்கிறாரோ அவர் தான் வந்து தான் கொடுத்த அட்வான்ஸுக்கும் ஜக்காத்து கொடுக்கணும் என்பது தான் கடந்த காலத்தில் சொன்னாங்க. ஆனால் தற்காலத்தில் உலமாக்களுடைய தீர்ப்பு இது விஷயத்தில் என்னன்னு சொன்னால், கடையினுடைய உரிமையாளர் அட்வான்ஸ் பணத்தை வாங்கி வச்சிருக்கிறாரு அவர் தான் ஜக்காத்து கொடுக்கணுமே தவிர வாடகைதாரர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. என்ன காரணம்னு சொன்னால், பெரும்பாலும் இந்த அட்வான்ஸ் பணம் இருக்குது அது பெரும்பாலும் வாடகைதாரருக்கு கைக்கு வருவதே இல்லை. அதனுடைய முழு பணமுமே கடையினுடைய உரிமையாளருக்கு தான் சொந்தமாகுது. ஒருவேளை இந்த வாடகைதாரர் கடை காலி பண்ணால் கூட அவர் இன்னொரு வாடகைதாரருக்கு அதை விட கூடுதல் அட்வான்ஸை வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் அட்வான்ஸுக்கு கடை உரிமையாளர் யாரோ அவரே ஜக்காத்து தர வேண்டும். அல்லாஹ் சுருக்கமாக எழுதியிருக்கிறேன் என்ன, சரி. அதாவது ரமதான் காலத்தில் இரவில் குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னு சொன்னால், சஹருக்கு எழுந்திருக்கும்போது குளித்து விட்டு சஹர் செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் அல்ல. கடமையான குளிப்பு குளிக்காமலும் சஹர் செய்யலாம். இது ஒரு சட்டம், இதை புரிந்து கொள்ளணும். நம்ம சஹர் செய்வதற்கோ நோன்பை நியத்து செய்வதற்கோ குளிச்சிருக்கணுங்கிற தேவையில்லை. குளிப்பு கடமையான நிலையிலும் நோன்பை நியத்து செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் கேள்வியில் கேட்டவர் வந்து காலையில் 10 மணி வரைக்கும் குளிக்காமல் இருக்கலாமான்னு கேட்டிருக்கிறாரு. இது வந்து ஒரு அறியாமையினால் கேட்கப்பட்ட கேள்வி. காரணம், 10 மணி வரைக்கும் குளிக்காமல் இருந்தால் அவர் ஃபஜ்ருடைய தொழுகை விடுறாருன்னு அர்த்தமாகுது. ஃபஜ்ர் தொழுகைக்கு அவர் எப்படியும் குளிச்சு தான் ஆகணும், தொழுது தான் ஆகணும். நோன்பை நியத்து செய்வதற்கு குளிப்பு அவசியமா என்றால் அவசியம் கிடையாது. மற்றபடி அவர் சஹர் செஞ்சுட்டு கூட ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் குளிச்சுட்டு ஃபஜ்ர் தொழுது தான் ஆக வேண்டும். ஒரு சகோதரர் தன்னுடைய தாயாருக்கு தொண்டையில் இருக்கிற வியாதியின் காரணமாக நோன்பு நோற்க முடியல, அதற்காக என்ன செய்யணும்னு கேட்டிருக்கிறாங்க. அதற்கு, அதாவது நோன்பு நோற்க அறவே முடியலன்னு சொன்னால், மார்க் அவங்களுக்கு ஃபிதியான்னு சொல்லி ஒரு சட்டம் வச்சுருக்குது. நோன்பு நோற்க முடியாத வயோதிகர்கள், அறவே நோன்பு நோற்க முடியாத நோயாளிகள், இவர்கள் ஒவ்வொரு நோன்புக்கும் பதிலாக ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிக்க வேண்டும். ஷாஃபி மதுஹபில் சுமார் 600 கிராம் அளவிற்கு அந்த ஊருடைய தானியமாக என்ன நடைமுறையில் இருக்கிறதோ, நம்ம நாட்டில் அரிசி இருக்குது, 600 கிராம் அரிசியை ஒரு மிஸ்கீனுக்கு உணவாக அளிக்கணும். இது ஷாஃபி மதுஹபுடைய சட்டம்.